மெல்ல விடைகுடு விடைகுடு மனமே, இந்த நினைவுகள் என்றும் சுகமே. ஐபிஎல்லை விட்டு போகின்றோம், தூரம் தூரம் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தாங்க. சிஎஸ்கேவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்து முடிஞ்ச மேட்சுங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த தோல்வியெல்லாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோங்க. கிழக்கு சீமையில படத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா விசம் தடவி எப்படி அந்த சேவலை கொள்ளுவாங்களோ அந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி கொண்டு இருக்காங்க தெரியுமாங்க எங்களை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிபேட்டுக்கு உள்ளாயிருக்கிற ஒரு மேட்சாக தான் பார்க்கப்படுது. டாஸ் வின் பண்ண மும்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் போலிங் போடுறோம், நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சிஎஸ்கே சொல்லி விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா, நீ தான் ஆல்ரெடி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டேன், நாங்கள் இந்த மாதிரி மேட்செல்லாம் ஜெயிச்சு வரணும், அதுவும் 2 in the mind, 4 in the mind, 5 in the finger, after 5, 6, 7, 8, 9, 10 நாங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் இந்த மேட்சை ஜெயிக்கணுமியா உதவியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேண்டிட்டு இருந்த தருணம் அது. ஸோ அந்த பேட்டிங் வந்து ஓப்பனிங் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ருத்ராஜ் கேக்வாடும் நம்ம கான்வேவும் ஆடினாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்ரெடி வந்து ஃபார்மில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வேற நல்லா அடிச்சு மேய்ங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்வே டக் அவுட்டு, அது ரெண்டாவது பாலில் ஃபஸ்ட்டு ஓவரில், என்னப்பா 0 for 1? சரி பரவாயில்ல கான்வே, நீ வந்து 2-3 மேட்ச் அடிச்சு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஆனவங்கன்னா நாங்கள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டோம்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி அவரும் டக் அவுட்டு. ஏப்பா நீ என்ன மேட்ச் அடிச்ச அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆகுற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 for 2 அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. என்னப்பா இப்படி போயிட்டுருக்கு, டேனியல் சாம்ஸுக்கு ஒரே கொண்டாட்டம், ஏதோ வந்து விஷம் வச்சு கொண்டாங்கன்ற மாதிரிலாம் ஓப்பனிங்கில் சொன்னீங்க. என்ன ஆச்சு அப்படின்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஓவர்கள் வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டு எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெம்புக்கெலாம் கனெக்ஷன் கொடுக்கலாங்க, வெறும் லைட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏ இது என்னப்பா இங்கே இடிக்குதப்பா, எதுக்குப்பா இப்படிலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் நீங்கள் ஒழுங்கா அம்பேரிங் பண்ண மாட்டேங்கன்னு நாங்கள் டிஆர்எஸ்ஸை எடுக்கிறோம், அதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சர்ச்சையாகவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர், அது ரெண்டாவது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தப்பாவும் அவுட்டு 1 run 5 for 3. அது எல்பிடபிள்யூ அவர் ரிவ்யூ கேட்கலான்னு பார்த்தா அது வந்து ரிவ்யூ சிஸ்டம் கிடையாது. அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நான் ப்ளூ டிஷர்ட் பார்த்தல மும்பைக்கான் தபாஹே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து லுக்காக விட வந்து பார்த்தீங்கன்னா 5 for 3 போகுது. ராய்டுவும் குத்ராஜ் கேக்வாடும் ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுத்ராஜ் கேக்வாட் 7 run என்னப்பா 17-4 ராயுடு நீங்கள் எவ்வளோ 10 run நான் அவுட்டு, 29-5 எப்பா சிவம் தூபை நீங்களாச்சும் ஆடுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஆடுவேன் நீங்களும் இன்னமும் எதிர்பார்க்கீங்க, 29-5 போனாரா ராயுடு, நான் இப்போ 39-6 போகிறேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபை அவுட்டு. பிராவோ நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் ஆடவே இல்லை பேட்டிங் இந்த மேட்ச், இந்த மேட்ச் ஏ இந்த மேட்ச்சில் ஆடாமல் எந்த மேட்ச்சில் ஆட போகிறேன், 12 run அடிக்கிறேன் போதும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 run அவுட்டு. வந்தவர் போனவர்கள்லாம் அவுட் ஆகிட்டு போனாங்க, இங்கே மனசு எவ்வளோ வலிச்சிருக்காங்க. முக்கியமான மேட்ச்சில் இப்படிலாம் நடந்தா ஞாபகம் வருதே, அந்த கப் அடித்ததெல்லாம் ஞாபகம் வருதேன்ற மாதிரிலாம் அழுகு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கு 2 run, டெக்ஸேனா 0 அப்படின்ற மாதிரி, கேஷவத்தில் 4 run, இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்க முடியும். தலை தோனி எவ்வளோ அடிச்சார் ஏப்பா, தலை தோனி மட்டும்தான் உசுரை கொடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் 36 run வந்து இருந்தாருன்னு சொல்லலாம். ஓவராலாக டீம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 97-10. மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும் ஆடுறாங்க. ஸோ வந்து நல்ல போலிங்காக இருக்குமான்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் அவங்களுக்கும் போகுது, 6 for 1. எஸ் எஸ் முகேஷ் சௌத்ரி காம் ஆன் யூ கைஸ், யூ கேன் ஏபிள் டு டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 overக்கு 30 run அடிச்சாங்க. அப்போ 10 run கொடுத்துறீங்கன்னா என்னப்பா கணக்கு, நம்ம ஏதோ வந்து 197 அடிச்சிருக்க மாதிரி சொல்லிட்டீங்க, வெறும் 97 தாங்க அப்படின்ற மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் விக்கெட் ரோஹித் சர்மா 18 run அவுட்டு. சிங்கு அப்பா பாஷா படத்தில் வந்து உங்களை பார்த்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே முகசாலையில் வந்து வேற லெவலில் போலிங்கை போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. டேனியல் சாம்ஸ் எப்போ மேன் ஆஃப் த மேட்ச் உனக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று இறக்கியிருப்பாங்க போல. சாம்ஸ் எப்போ நீ ஆடுப்பா போப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்த ஓவரில் அவர் அவுட், 33-3 இப்படி தானே எங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகேஷ் சௌத்ரி வந்து அங்கேருந்து போலிங் போட்டு எப்படி எப்படி எடுக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 34 run அப்படியே ஆடிட்டு இருந்தா அப்படி அவருக்கு யாராச்சும் இது பண்ணாங்களாப்பா பேட்டிங் ஆனாங்களா, திருஷன் ஸ்டூபர்ஸ் அடுத்த பால்லே அவுட். ஸோ 33-4 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி ஏப்போ வேற லெவலியா நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி டேனியல் சாம்ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் முகேஷ் சௌத்ரி அப்படின்ற மாதிரி 3 விக்கெட் எடுத்துட்டு அப்படி அதை தொடர்ந்து வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரன்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, அவர் அடிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் கிழக்கு வருமா எப்படி நீங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரித்திக் ஷோகன் அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு வந்து ஒரு 2 ஓவர் அடிச்சார், 23 ரன்னுக்கு 18. மொயின் அலி அவர் விக்கெட் எடுத்து எடுத்தேன் எடுக்காட்டி என்னங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஏன்பா அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த டிம் டேவிட் வேற லெவல் அடிச்சிட்டாருங்க, 7 பாலுக்கு 16 ரன் 2 6 20 20 அடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் போச்சு. நாட் அவுட் பேட்ஸ்மேனா நமக்கு எப்படி தலை இருந்தாலும் அதே மாதிரி கிழக்கு வருமா அவங்களுக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து 15 எவ்வளோ ஓவர் 20 ஓவர் போடணுமா எவ்வளோ ஓவர் போனோம். ஏன்னா எனக்கு வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓவர்லேயே வந்து மேட்ச் முடிப்பா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் தூங்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல. 15 ஓவர்லேயே மேட்ச்சை முடிச்சிட்டாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் டேனியல் சாம்சனே சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 இன் த மைண்ட் 4 இன் த ஃபிங்கர் ஆஃப்டர் 4 அப்படின்ற மாதிரிலாம் கேல்குலேஷன் பண்ணி எங்களுக்கு போய் ஜெயிக்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்கலாம் ஆல்ரெடி தோனி சொல்லியிருந்தேன். அப்படி தலை சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிக்க விரும்பலையே, ஆனால் எங்கள் மேட்சை நாங்கள் ஜெயிக்க விரும்புகிறோம்டா, அதுக்கான டிஆர்எஸ் தான் கேன்சல் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து தாதா கங்குலி அவர்களே இதெல்லாம் வந்து தவறான விஷயம் பார்த்துக்கணும். கரண்ட் வந்து எங்கெங்க கட் பண்ணணும் ஒரு இது இல்லையா, அணில் என்ன மும்பை வரைக்குமா வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தாலும் சோகம் என்னன்னா பிளே ஆஃபை விட்டு சிஎஸ்கே வெளியேறியது ஐபிஎல் இந்த ஐபிஎல்ல அப்படின்ற மாதிரி தான் உண்மை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம் தலை ஸ்டைலில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை தெரிஞ்ச சோகத்துடன் டாட்டா பை பை சி யூ.